டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம யூஜி டிஆர்பி இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியல் நம்மக்கிட்ட வந்து இப்போதைக்கே வந்து ஒரு 5 யூனிட் அவைலபிளாக இருக்குது, ப்ளஸ் வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து நான் வந்து கண்டக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ டெஸ்ட் பேட்ச்சு வேணும், ஸோ ஒன்லி டெஸ்ட் பேட்ச் மட்டும்தான் வேணும் அப்படின்றவங்களும் இருப்பீங்க, இல்லை மெட்டீரியல்ஸ் மட்டும் வேணும் அப்படின்றவங்க வேணும் அப்படின்னா ஸோ என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் மட்டும் நான் இப்போ டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ யூஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு வந்து நான் டெஸ்ட் பேட்ச் எப்படி நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, நம்மளுடைய ஆப் வழியாக தான் நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் நீங்கள் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம ஆப்போடைய லோகோ, இது ப்ளே ஸ்டோரில் போனீங்கனாலே இருக்கும். ஸோ நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தோன்னா ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச், ஸோ ஒன்லி நீங்கள் ஆப் வழியாக மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ 1100 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த நீங்கள் எழுத போகிற யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் ஆன்லைன் டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1100 அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆப் நீங்கள் எப்படி வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நார்மலாக நீங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப்போ இல்லை ஒரு ஏதோ ஃபோன்பே இது மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணுவீங்கல்ல, ஸோ அதே மாதிரி மெஸ்மரைஸ் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தெளிவாக நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு லோகோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் உங்களுடைய மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, ஸோ ஃபர்தராக வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய கோர்ஸ் வந்து அங்கே அவைலபிளாக இருக்கும், நீங்கள் அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி யாருன்னா அந்த ஆப்பை யூஸ் பண்ண தெரியலனாலோ இல்லை அந்த கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணணும்னு தெரியலனாலோ, ஸோ நாங்களே உங்களுக்கு கைட் பண்ணுவோம். நம்ம டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் யூனிட் வைஸ் டெஸ்ட், ஸோ நம்ம யூனிட் வைஸில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ டெஸ்ட் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். யூனிட் வைஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 120 questions. நீங்கள் ஒரு யூனிட் எடுத்துக்கினாங்க அப்படின்னா யூஸ்வலாக வந்து 10 யூனிட் நம்மளுக்கு வந்து இருக்கும். அந்த 10 யூனிட்டில் ஒரு யூனிட்டுக்குமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 120 questions எடுக்கிறோம். அந்த 120 questions வந்து ஒரே டெஸ்ட்டை நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறது இல்லை, அதை 3 டெஸ்ட்டை நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 40 question, அடுத்து 40 question, அடுத்து 40 question. ஸோ இந்த 40 40 40 அப்படின்றது வந்து பார்த்தோன்னா 3 டெஸ்ட்டை நான் எப்படி நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஸ்கெடியூல் நான் போடுறேன், ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ அந்த ஒரு யூனிட்டையே நான் 3 வந்து டிவைட் பண்ணி இந்த டெஸ்ட்டுக்கு இந்த 40 மார்க்குக்கு நீங்கள் இந்த பர்டிகுலர் டாபிக்ஸ் மட்டும்தான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ டிவைட் பண்ணுறேன். அந்த டிவைட் பண்ணி என்ன மாதிரியான நீங்கள் டாப்பிக்கை ரெஃபர் பண்ணணும் அந்த விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக நம்ம ஆப் வழியாக நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணி கொடுப்போம். யூனிட் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓவராலாக 1200 questions. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து 120 questions நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா 10 யூனிட் இருக்கும். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து 1200 questions வந்து நீங்கள் எழுதி முடிப்பீங்க. இப்போ நம்ம அந்த டெஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தோன்னா வீக்லி தான். ஸோ நீங்கள் ஒரு வாரம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மண்டே டெஸ்ட் தான் இது வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஒரு மண்டே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த மண்டே வரையும் அந்த டெஸ்ட் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த 3 பாகமாக வந்து பார்த்தோன்னா மண்டே ஒரு டெஸ்ட்னும், வெனஸ்டே ஒரு டெஸ்ட்னும், திருப்பி ஃப்ரைடே ஒரு டெஸ்ட்னும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீக்குக்குள்ளவே நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ஒரு யூனிட்டை நம்ம முடிச்சுட்டு ஃபர்தராக அடுத்த யூனிட்டுக்கு நம்ம போவோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து யூனிட் வைஸ் டெஸ்ட் முடித்த பிறகு ஒரு மாடல் டெஸ்ட்டை நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம், தட் மீன்ஸ் ஃபுல் டெஸ்ட். அந்த ஃபுல் டெஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓவராலாக நான் வந்து 3 டெஸ்ட்டை நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 100 questions வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த 100 questions வந்து நம்ம என்ன மாதிரியான ஆங்கிளில் தருவோம், ஸோ அதுக்கு என்ன சிலபஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 1 2 3. ஸோ அந்த யூனிட் 1 2 3 இந்த 3 யூனிட்லேருந்து மட்டும் அந்த 100 questions இருக்கும். டெஸ்ட் 2ல வந்து பார்த்தோன்னா 4 5 6. டெஸ்ட் 3ல பொறுத்த வரைக்கும் 7 8 9 10. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய ஆர்டர். இந்த ஆர்டர் படி தான் அந்த ஃபுல் டெஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நடக்கும். டெஸ்ட் நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 8 May. ஸோ இந்த மந்த்து 8ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து தொடங்கிடும். ஆப் வழியாக தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் 8ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறதுக்கு இப்போவே நீங்கள் படிக்க ஆரம்பித்தாதான்
கரெக்டாக நீங்கள் வந்து அந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணாலும் நீங்கள் அந்த டெஸ்ட்டெல்லாம் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ மே 8 தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஒன்றும் இல்லை. நீங்கள் லேட்டராக ஜாயின் பண்ணாலுமே டெஸ்ட் வந்து ஆரம்பிக்கும் போது நார்மலாக ஆரம்பிச்சிடும். அதில் க்வெஷ்சன்ஸ் எல்லாமே நாங்கள் அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நீங்கள் லேட்டாக ஜாயின் பண்ணாலும் அந்த க்வெஷ்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் உங்களுக்கு எப்போவுமே அவைலபிளாக தான் இருக்கும். ஸோ ஆப் அப்படின்றம்போது அந்த டெஸ்ட் வந்து அன்றைக்கே நீங்கள் எழுதணுமா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் எழுதலாம். அதே மாதிரி எக்ஸாம் வரைக்கும் அது அவைலபிளாக இருக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து எந்த ஒரு இதுவும் கவலைப்பட வேண்டாம். நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தோன்னா எவ்ரி மண்டே அப்படின்ற மாதிரி மண்டே ஸ்டார்ட் பண்ணுவோம். மண்டே டு மண்டேக்குள்ளே ஒரு யூனிட்டை நம்ம வந்து முடிக்கிற மாதிரி அந்த மூணு டெஸ்ட் 40, 40, 40 அந்த பேட்டர்ல நம்ம போவோம். அதே மாதிரி July 31st சேம் மண்டே நம்மளோட டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபினிஷ்ட் ஆகும். 10 யூனிட்டுக்கான டெஸ்ட்டு ப்ளஸ் அந்த ஃபுல் டெஸ்ட்டு எல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்த டூரேஷனுக்குள்ளே இந்த கோர்ஸ் வந்து முடியும். இந்த கோர்ஸ் முடிஞ்சாலும் அந்த நீங்கள் அட்டன் பண்ண க்வெஷ்சன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா அந்த ஆப்புக்குள்ளவே தான் இருக்கும். நீங்கள் எப்போ வேணுனாலும் அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு வந்து எல்லாமே ஆன்லேயே தான் இருக்கும். ஸோ நீங்கள் யாருன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்குது, ஸோ வில்லிங், எனக்கு வந்து இந்த 1100 வந்து நான் வந்து பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா பேமெண்ட் மோடை பொறுத்த வரைக்கும் ஸோ ஜிபே பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃபோன்பே. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தான். ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு ஆப்ஷன், கூகுள் பே, ஃபோன்பே இல்லை பேடிஎம். ஸோ எனி யூபிஐ ஐடி ப்ராசஸில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து இதை விட நீங்கள் டைரெக்டாக என் நம்பருக்கு பே பண்ணிவிட்டு கூட நீங்கள் எனக்கு இன்டிமேஷன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆப்பில் நாங்கள் வந்து லிங்க்ல சேர்த்து விடுவோம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக நீங்களே வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய ஆப் டவுன்லோட் பண்ண பிறகு அங்கேயே நீங்கள் பே பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் எனக்கு பே பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து சொல்லணும் அப்படின்ற ஆப்ஷன் இல்லை. டைரெக்டாக ஆப் வழியாக கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஆப் வழியில் வந்து பே பண்ணும்போது சம் இன்டர்நெட் ப்ராப்ளம் இல்லை ஏதோ உங்களுக்கு அது மாதிரி இஷ்யூஸ் வருது அப்படின்னா இந்த ரெண்டு பேமெண்ட் மெத்தடில் இந்த நம்பருக்கு நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பே பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு வந்து செட் ஆகுமா அப்படின்றத யோசிச்சுட்டு பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நம்ம ஆப் வழியாக நீங்கள் வந்து டெஸ்ட் பேட்ச் நீங்கள் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தோன்னா இங்கே அவைலபிளாக இல்லை. ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டெஸ்ட் பேட்ச் நீங்கள் அட்டன் பண்ணாலும் பண்ணலைனாலும் ஸோ உங்களுக்கு ரீஃபண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ண மாட்டாங்க. அது மட்டும் நீங்கள் தெளிவாகிக்கோங்க. மற்றபடியாக உங்களுக்கு எதனா டவுட் இருந்தது அப்படின்னா ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலயமாவோ இல்லை ஃபோன் மூலயமாவோ நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஸோ ஃபர்தராக நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான டவுட் இருக்கோ அதை கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு இந்த டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டெஸ்ட் பேட்ச் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு எதனா டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.